கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கையாக ராசி பலன் காணப்படுகின்றது. நவகிரகங்கள் அவ்வப்பொழுது தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நவகிரகங்களின் இடமாற்றம் 12 ராசியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது. சனி பகவான் நீதியின் கடவுளாக கருதப்படுகின்றார். செயல்களுக்கு ஏற்ப பலனை தருகிறார். அவர் ஒரு நபரின் மீது தீய பார்வையை செலுத்தினால் வாழ்க்கையே மோசமாக மாறிவிடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் பிப்ரவரி 11 முதல் மார்ச் 18 வரை சனி கும்பராசியில் அஸ்தமிக்க போகின்றது. சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் 37 நாட்களுக்கு அஸ்தமிக்க போவதால் எந்தெந்த ராசியினருக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி. சனியின் உதயத்தால் கன்னி ராசியினருக்கு நேரடியான தாக்கம் இருக்கும். இதனால் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெருக்கமானவர்களுடன் சண்டைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு காணப்படுகின்றது. அதனால் பேசும் பொழுது, முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது. கும்பம். சனி பகவானின் சொந்த வீடான கும்பராசியில் சனி அமர்வதால் சில எதிர்மறை விளைவுகள் நேரடியாக கும்பராசியினரை தாக்கும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது. வாகனம் ஓட்டுவதில் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் கூரிய ஆயுதங்களில் வேலை செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை. மீனம். மீன ராசியினர் சனியின் உக்கிர பார்வையில் சிக்கியிருப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலதிபர்கள் புதிய விஷயத்தில் பணத்தை முதலீடு செய்தால் இந்த காலகட்டத்தில் பாரிய நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த கால பகுதியில் தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.